Hey guys, welcome to வேதமுறை. So, இன்னைக்கான வீடியோ பதிவுல நம்ம என்ன மாதிரியான ஒரு தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப ஒற்றுமை வந்து நம்மளுக்கு வந்து நிலைத்து இருக்கணும், குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி குடும்பம் வந்து ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்கக்கூடிய அந்த குடும்ப ஒற்றுமையை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூப்பரான மந்திரத்தை பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். இதுல வந்து எல்லாருமே குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்னா வந்து கிடையாது. ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா ஒரு சில பேர் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் அட்லீஸ்ட் இப்போ ஒரு அஞ்சு பேர் இருக்கும் அப்படின்னா அதுல ஒருத்தவங்களாவது இந்த மாதிரி சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம குடும்பம் வந்து நிலைச்சு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோவா தான் இது அமைய போகுது. சோ அந்த நான் இந்த வீடியோ பதிவுல சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அவங்க மட்டும் கண்டிப்பா சொல்லிட்டு வந்தாலே போதும், உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி குடும்பம் ஒன்று சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ்றதுக்கு ரொம்பவே வந்து ஒரு அருள் புரியக்கூடிய ஒரு மந்திரமா தான் இருக்க போது. ஆனா அது என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளோட சேனல்ல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனல்ல உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்கள் உங்களுக்கு கண்டிப்பா வந்து வந்தடையும். சோ அதனால கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணிருங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி குடும்ப ஒற்றுமை ஏற்பட சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு மந்திரத்தை பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். சோ நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்கிடையே வரலாம், சகோதரிகளுக்கிடையே வரலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு இடையே இப்ப கூட்டு குடும்பமா இருக்கோம் அப்படின்னா அந்த நாத்தனாமார்கள் அந்த மாதிரி அந்த சண்டைகள் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சண்டைகள் வந்து குடும்பத்துல வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிந்து போற நிலை, இப்ப கூட்டு குடும்பமா இருக்காங்க அப்படின்னா சண்டை வந்து பிரிஞ்சு போய் தனி குடுத்தனம் வந்து போயிருவாங்க. கணவன் மனைவி அப்படின்னா பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் விவாகரத்து அந்த மாதிரி அப்ளை பண்ணி அந்த அளவுக்கு வந்து சண்டைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கும். சோ அந்த சண்டைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டுப்பாட்டை மீறிதான் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அது என்ன, ஒரு செயல் வந்து நம்மளே அறியாம வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த செயல் என்ன அப்படின்னா ஈகோ ப்ராப்ளம். நீ தானே ஃபர்ஸ்ட் சண்டை போட்ட, நீ தான் வந்து பேசணும் அப்படிங்கிற ஈகோ ப்ராப்ளத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு இப்ப தன்னந்தனிமை நிலைமையில வந்து தள்ளப்படுது. சோ அந்த மாதிரியான நிலைகள் வந்து காரணம் ஏற்படுறதுக்கு வந்து ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை தான். சோ அதை தவிர்த்திட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி சண்டைகள் ஏற்படுறது வந்து நீங்கிரும். அதே மாதிரி குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரிவுகள் பிளவுகள் எல்லாமே நீங்கி குடும்பம் வந்து ஒற்றுமையாகவும் சந்தோஷமா வாழ்றதுக்கு உதவிகரமா இருக்கும். சோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா வந்து இது பண்ணணும். அது வந்து எப்பயுமே நம்ம நம்மளோட குடும்பத்தை மற்ற இடத்துல வந்து விட்டு கொடுக்காமல் பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஒற்றுமையா தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம குடும்ப நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் வேற்றுமைகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அற்புத மந்திரம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இது வந்து வேற்றுமை எல்லாமே நீங்கி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மனதளவுல நம்ம வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட நண்பர்கள் மத்தியில இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும், இல்ல அவங்களே வந்து சொல்ல வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் நடக்கும்போது இதெல்லாம் யார் சொல்வா, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறவங்க இந்த சண்டை சச்சரவு நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை இந்த ஸ்லோகத்தை வந்து வெள்ளிக்கிழமை அல்லது உங்களால முடியும் போதெல்லாமே இந்த ஒற்றுமை மேம்படக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லிட்டு வரணும். சோ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு மியூசிக் பிளே பண்ணி அந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பா இந்த ஸ்கிரீன்ல வந்து நான் எழுதிறேன். சோ அந்த மந்திரத்தை வந்து இப்போ ஒரு 2 செகண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்மளோட ஸ்கிரீன்ல வந்து பிளே ஆகும். சோ அந்த பிளே ஆகுறத பாத்துட்டு அந்த மந்திரத்தை நீங்க ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. குறிப்பா யார் யார் வீட்டுல எல்லாம் அடிக்கடி சண்டை வருது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வர சண்டை வந்து அது வேற, அது வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரியான டைமிங்ல சரியாயிரும். பட் வந்து டெய்லி சண்டை சச்சரவா இருக்கு, மனஸ்தாபங்கள் இருக்கு, ஒருத்தவங்களை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிடாம இருக்காங்க, அந்த மாதிரியான நிலை இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த மந்திரம் வந்து கை கொடுக்கும். அதனால இப்ப நான் உங்களுக்கு பிளே பண்ணக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நோட்லயோ இல்ல ஒரு டைரி போட்டு எழுதி வச்சு எப்பப்பெல்லாம் உங்களோட வீட்டுல சண்டை நடக்குதோ அப்பப்ப இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்து பாருங்க. சோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் மந்திரத்தை பார்த்துட்டு வந்துருங்க.
இப்ப வந்து நீங்க கண்டிப்பா அந்த மந்திரத்தை நீங்க பாத்திருப்பீங்க. சோ இது வந்து ஒரு ஸ்லோகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த மந்திரம் வந்து யார சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், என்ன கடவுளை வந்து பொறுத்து இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாதேவனுடைய மனைவியான பார்வதி தேவி. சோ இது வந்து சிவனையும் பார்வதியும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம், அதாவது குடும்ப ஒற்றுமையை வந்து மேம்படுத்தக்கூடிய வெள்ளிக்கிழமை மந்திரம்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் உரியது. இந்த மந்திரத்தை வந்து படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து புரியாம இருந்திருக்கலாம், பட் நீங்க நிறுத்தி நிதானமா படிக்கிறது ரொம்பவே இந்த மந்திரத்துல முக்கியமான ஒன்றா இருக்கணும். இதோட பொருள் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாதேவனுடைய மனைவியான பார்வதி தேவியே, மிக சிறந்த சக்தி வாய்ந்தவரே, பவானி என்று அழைக்கப்படுபவளே, பக்தரின் குடும்ப வாழ்வில் ஏற்படும் மன துயரங்களை ஓடோடி வந்து போக்குபவளே, அனைத்து லோகங்களுக்கும் தாயானவளே, உங்களை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான் வந்து இது. சோ இது வந்து உலகத்தை படைத்து படைத்ததை காப்பவளே, கடைசியில் அனைத்தையும் அழிக்க செய்பவளே, முனிவரால் என்று போற்றி துதிக்கப்பட்ட ஒரு தேவியோட பார்வதி தேவியோட மந்திரம் தான் இது. சோ இது வந்து பக்தர்களுக்கு மங்களத்தை ஏற்படுத்தும், அதே மாதிரி குடும்பத்துல ஏற்படக்கூடிய மன துயரங்கள், மன கஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள் அது எல்லாத்தையுமே நீக்கி உங்களை நல்ல வளமுடனும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நல்லா வாழ வைக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரமா தான் இருக்கும். சோ இது வெள்ளிக்கிழமை அன்று இல்லைனாலும் உங்க வீட்டுல எப்பப்பெல்லாம் சண்டை நடக்குது அந்த மாதிரியான டைமிங்ல பார்த்து இந்த மந்திரத்தை நீங்க கண்டிப்பா வந்து ஸ்லோகிச்சுட்டு வாங்க, உங்க வாழ்வோட வாழ்வுல நல்லதே நடக்கும். ஓகே, இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த அழகான ஆன்மீக மந்திரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வாழ்க வளமுடன்.